ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் கூட இந்த வாரத்திலும் ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருப்பாராக. ஹல்லேலூயா. அருமையான தேவனே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்துக்குள்ளாக பிரசங்கத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோமாக. எடுத்த ஒரு வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 7:17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. வெளிப்படுத்தல் 7:17 ஹலையில் இன்னும் ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனே, உண்மையாகவே இந்த ஆண்டில் இம்மட்டுமாய் ஆவியானவர் தாமே, ஆட்டுக்குட்டியானவர் தாமே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நம்மளை மேய்த்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாள் காலையில் நம்மளை மேய்த்து வழி நடத்துகிறார் என்று? ஹல்லேலூயா. அருமையான தேவனே, அவர் மேய்த்து வழி நடத்தி ஜீவனுள்ள தண்ணீர் அன்றைக்கு நம்மளை கொண்டு போய் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனே, கர்த்தரே நம்மளுடைய கண்ணீர்கள் யாவை துடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என்ன அர்த்தம்னா, நம்ம கண்ணீர் விடும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை பார்த்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் பல இடங்களில் பார்க்கும்போது யார் யார் கண்ணீரை தேவன் துடைத்தாரோ அவர்களுக்கு தேவன் அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. அந்த மார்த்தாள் மரியாளோடு தேவனும் கண்ணீர் விட்டு அவர்களுக்கு தேவன் அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் விடும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருப்பாராக. கத்தருக்குள்ளாக எப்போது நிலைப்படுத்தி கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கத்து நம் குறைகளை நீக்கி போடுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சிம்ரனா சபையில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டர் என்ன சொன்னார், நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஆண்டர் அன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த பாதம் என்னவள், நம்முடைய காணிக்கைகள் நம்முடைய தசம பாகங்களை கத்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். சம்பளம் கொடுக்கிறவர் யாரு, நம் கத்தா அதி கத்தர். ஹல்லேலூயா. அது ஒரு பத்தில் ஒரு பங்கும் யாருக்குரியதாக இருக்கிறது, தேவனுக்குரியதாக இருக்குது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதில் நம் உண்மை உள்ளவர்களாக, ஒரு தாளந்தை ரெண்டு தாளந்தாக மாற்ற வேண்டும், 5 ஐ 10 ஆக மாற்ற வேண்டும். எப்பொழுதும் ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மர்மையான தேவனே, ஒரே ஒரு சபையை பார்த்துட்டு பெர்கமோ சபையை மாத்திரம் பார்த்து விட்டு நாம் கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 2:12 வாசிக்க கேட்போம். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க 12 வசனம், 13 வசனம் முழுவதும் அவங்க செய்வதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லுவாரு. என்னென்ன ரைட்டு பாருங்க, உங்களுக்கு சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனே, இந்த 13 வசனம் முழுவதும் உண்மையாகவே பெர்கமோ சபையின் நல்ல காரியங்களை குறித்து தேவன் அவர்களை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனமாக இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். ஹல்லேலூயா. அருமையான தேவனே, அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஒருவேளை உண்மையாகவே திருவண்ணாமலை ஒரு நல்ல உதாரணம். திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டெல்லாம் திருவண்ணாமலை சுற்றிலும் என்னதான் இருக்குது, விக்கிரம்
அழகழக தோப்புகள் தான் இருக்கிறது. ஹலோ, ஒருவேளை அது நடுவில் கிரேஸோடைய அப்பா வந்து சர்ச்சை வச்சுருக்காங்க. ஆமே ஹலோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரகத்துக்குள்ளாக, இந்த உலகத்தின் பிசாசுகளுக்குள்ளாக நீ இருக்கிறதையும், சாட்சியாக இருக்கிறதையும், விசுவாசமாக இருக்கிறதையும் நான் அறிவேன். ஹலோ. அப்படியான தேசமே, உண்மையாகவே நல்ல இடத்துல, உண்மையாகவே இப்போ நம்மளை சுற்றி எதுவுமே இல்லை, நம்ம நல்ல கத்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றிலும் பல காரியங்கள் இருக்கும் பொழுது கத்தரை ஆராதிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஹலோ. அந்த கடினமான காரியத்தில் பெர்கமோஸ் சபை எப்படி இருந்ததாம்? உண்மையுள்ளதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதாய் காணப்பட்டது. ஹலோ. என்ன நிறைய பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த போதிலும் அவங்க செஞ்சாங்க, தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். ஹலோ. அருமையான தேசமே, இதெல்லாம் பெர்கமோஸ் சபையில் வெரி குட், வெரி குட், வெரி குட் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையாகவே இந்த நாட்கள் நம்ம எதை குறி பார்த்து முக்கியமாக நான் பார்க்குறோன்னா, அவங்களுக்குள்ளே இருக்க பலவீனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையில் உள்ள பலவீனங்களை குறித்து பார்த்து அது நமக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேசமே, இந்த நாளும் அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 14 வசனம். ஆகினி எல்லாம் நல்லா தான் செஞ்ச, ஆகிலும் சில காரியங்களை குறித்து. ஹலேலூயா. வன்மையாக சில வேலை நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து எல்லாம் வெரி குட் தான், நல்லா சர்ச்சைக்கு போகிற, நல்லா பண்ணுற, ஆனாலும் இன்னும் உன்னை குறித்தனை செஞ்சுருக்கு, எனக்கு சின்ன ஒரு குறை உண்டு. ஹலேலு. அதே போல் பெர்கமோஸ் சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். என்ன குறை என்று பார்ப்போம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நீ எல்லாம் நல்லா தான் செஞ்ச, ஆனால் அந்த வசனம் 14 வசனம் ரொம்ப பெருசாக இருக்குது. சின்னதாக உங்கள் மனதில் புரியும்படி சொல்லும்படி பார்ப்போம் என்றால், பீலையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். ஹலேலூயா. அருமையான தேசம், பீலையாம் என்பது சொல்கிறவன் அவன் ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான், தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அது ஆசீர்வாதமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பீலையாமுடைய உபதேசத்தை கை கொள்கிறவர் உன்னிடத்தில் உண்டு. அது மாத்திரமல்ல, அடுத்த 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தையும் கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. ஹலேலூயா. 13 வருடத்தில் உனக்கு குறை உண்டு, நீ பீலையாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், அதை நான் வெறுக்கிறேன். ஹலேலூயா. அருமையானதே சிறுமே, காரியங்களை குறித்து ஆவியான வந்து காலவெளியில் ரொம்ப தெளிவாக நம்மளோடு கூட பேசுவாராக. ஹலோ. அதை கை கொள்கிறவர்கள் இருக்கும் பொழுது அந்த கை கொள்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிற 16 வசனத்தில், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். ஹலேலூயா. உண்மையாக சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் என்றால் நீ மனம் திரும்பு. ஹலேலூயா. நீ மனம் திரும்பும் போது நான் என்ன செய்வேன்? ஆவி மனம் திரும்பாத பட்சத்தில் ஆவியின் பட்டயத்தால் அந்த பிள்ளைகளோடு கூட நான் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுவேன். அருமையான விஷயமே, ஒருவேளை பெர்கமோஸ் சபையில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த 1000 பேரில் ஒரு 100 பேர் என்ன செய்யலாம்? ஒருவேளை நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கையை பயன்படுத்தலாம், இல்லாவிட்டால் ஒரு 100 பேர் பீலையாமுடைய கொள்கையை பயன்படுத்தலாம். அருமையான விஷயமே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்ல, நான் வாயின் வார்த்தையினால் அவர்களோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன். அருமையான தேசமே, ஒரே ஒரு நிமிஷம் மயக்க மாத்திக்கிறேன். ஹலேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். ஹலேலூயா. அருமையான தேசமே, இந்த நாளில் இந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக தேவன் ஆவியானவர் தாமே நடத்தி செல்வாராக. ஹலில, எல்லாரும் ஆவிக்குரிய சபையில் தான் இருக்கோம், ஆனால் ஆவிக்குரிய சபையில் இருக்கும்போது சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் கர்த்தர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஹலில, இந்த பலவீனங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை பலவான்களாக மாற்றி உண்மையாகவே இந்த தேசத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் ஜெயமாய் காணப்பட தேவன்
ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அன்புள்ள பிள்ளைகள், நம்ம எல்லாரும் குறைவில்லை, பேசுகிற நானும் குறைவுள்ளவன் தான். எல்லாரும் ஒரு ஒரு சில காரியங்களை குறைவுள்ளவர்களாக இருப்போம், ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் பீலயாமுடைய போதகம் என்ன, நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம் என்ன, இந்த ரெண்டு காரியங்களை குறித்து நம் வேதாகமத்திலிருந்து பார்த்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். என்னோடு கூட அருமையான தேசனமே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமும், ஒரே நிமிஷம் சில சிஸ்டர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளட்டும். எண்ணாகமும் 22 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 22 ஒரு சில அதிகாரத்தில் முழுவதுமாக நம்ம வாசிக்க இருக்கிறோம். அது வாசித்தா தான் நமக்கு எல்லாம் புரியும். இப்போது வாசிங்க சிஸ்டர், 22 முதல் வசனம். பிரயாணம் பண்ணி இக்கரையிலே பாளையம் இறங்கினார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரவேல் மக்கள் அப்படியே வனாந்தரத்தில் ஒவ்வொரு தேசங்களாக சென்று 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 பாளையம் இறங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டு இருக்கும்பொழுது மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் கிளம்பி வந்தாங்க, 500,000 மேலான ஆண்கள் கிளம்பி வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பெரியவர்களாக ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மூப்பரை நோக்கி, மாடு வேலியின் புல்லை மேய்கிறது போல என்றான். பாலாக், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள் கதையாக நீங்க கேட்கலாம். பாருங்க, அந்த மோவாபியருக்கு ராஜாவின் பேர் என்ன, பாலாக். ஹல்லேலூயா. பாலாக் தான் பார்க்குறான். பார்த்தது முன்ன திரளான கூட்டமாக இருக்கிறாங்களே, இந்த திரளான கூட்டம் நம்ம தேசத்தில் வந்து இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி இருப்பார்கள், மாடுகள் புல்லை மேய்வது போல நம் தேசத்துடைய செல்வங்களெல்லாம் மேய்த்து போடுவார்கள் என்று பாலாக்கு உள்ளத்துக்குள்ளார ஒரு பயம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. பயம் வந்த காரணத்தினால அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இதுதான் முதலாட்டி பீலயாமுடைய பேர் வருகிறது வேதத்தில். இப்போதான் சொல்கிறான், அவன் பேயோரின் குமாரனாகிய பீலயாமை அழைத்து வரும்படி உள்ள அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் புறப்பட்டு வந்திருக்கிறது, அவருக்கு பூமியின் விசாலத்தை மூடி ஹல்லேலூயா எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் தேசத்துக்கு எதிராக இந்த இஸ்ரவேல் மக்கள் திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, அதனால் பீலயாமை கூப்பிடுவதற்காக தன் மூப்பர்களை ஆள் அனுப்புகிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது 7-8 வாசிக்க கேட்போம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலயாம் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரி இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாமின் பிரபுக்கள் பீலயாம் இடத்தில் தங்கினார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேசனமே, பாலாக் நினைச்சினான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாக தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி தன் மூப்பர்கள் அழைத்து, நீங்கள் எப்படியாச்சும் பீலயாம்கிட்ட போய் அவனை பீலயாமை இங்கே கூட்டி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேசனமே, நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள், அடுத்த அதிகாரம் படிங்க. இது எதற்காக அவன் கூப்பிடுகிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபுக்கு பயந்தபடினால், இந்த ஜனங்கள் எப்படியாச்சும் மோவாப் தேசத்தை பிடித்துருவாங்கன்னு ஒரு பயத்தினால இந்த பீலயாம் வந்து இஸ்ரவேல் ஜனத்தினை சபிக்க வேண்டும் என்று உள்ளகத்தில் உள்ள ஒரு பெரிய பாஸ்டரை கூப்பிட்டாங்கன்னா,
அந்த பாஸ்டர் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சபிக்க நான் வரவே மாட்டேன், ஹல்லேலூயா, நான் அந்த அப்பேற்பட்ட காரியத்தை நான் செய்யவே மாட்டேன், அந்த அப்பேற்பட்ட தவறை நான் செய்யவே மாட்டேன் என்று முதலடியாகவே அவன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அருமையான தீட்சணுமே பீலேயாம் மினிஸ்டரா அங்கே கொஞ்சம் இடம் கொடுக்குறான், ஹல்லேலூயா, ஒரு இடத்தை கொடுத்து பரவாயில்லேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நீங்கள்லாம் ராத்திரி தங்குங்க, ஹல்லேலூயா, நம்ம என்ன செய்யறப்போ ராத்திரி தங்காமல் நீங்களாம் போயிருங்க, இந்த மாதிரி காரியத்தை என்ற கிட்ட கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விரட்டி அடித்திருப்போம். ஆனால் அவன் தங்க வைக்கிறான், அவனுடைய வீட்டில் தங்க வைக்கிறான். அருமையான தீட்சணுமே முதலாவது பீலேயாம் செய்த தவறாக இருக்கிறது, ஹல்லேலூயா. பீலேயாம் கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவன் தான், ஆனால் தன்னுடைய கிரியைகளில் அவன் தவறுகிறவனாக இருக்கிறான், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, அருமையானது நமக்கு எல்லாம் சத்தியம் நன்றாக தெரியும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட செய்யவே கூடாது, ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இந்த நாள் ரெண்டு நாளாக இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பது என்றால், பீலேயாமுடைய போதகம் என்னவென்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவனாக இருந்தான், ஹல்லேலூயா. இன்னும் போக போக படிக்க படிக்க இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் வீட்டில் தங்கியாச்சு. இப்போ 9 வசனத்தை பாசிக்க கேட்போம். தேவன் பீலேயாம் இடத்தில் வந்து, ஹல்லேலூயா, பாருங்க ஆண்டவரே வந்துட்டார், ஹல்லேலூயா, ஆண்டவரே பீலேயாம் வீட்டுக்கு வந்துட்டு, ஏ உன்னோட இருக்கிற உன் வீட்டில் தங்கி இருக்கிற மனிதர் யார் என்று கேட்டார், ஹல்லேலூயா. அதற்கு 10 வசனம், பீலேயாம் தேவனை நோக்கி, மோவாபின் ராஜா அனுப்பி வந்திருக்கிறது, ஆகையால் நீ எனக்காக வந்து சபிக்க வேண்டும், யுத்தம் பண்ணி சொல்ல சொன்னான். பீலேயாம் ஒன்றும் மறைக்கல, உண்மையை தான் சொன்னான், ஹல்லேலூயா. இந்த மாதிரி பாலாக்குன்னு ஒரு ராஜா ஆள் அனுப்பி அவளை சபிக்க வேணும், சபித்த பிறகு அவன் என்ன செய்வான், யுத்தத்தில் ஜெயிக்கலான்னு பிளான் பண்ணுறான், இதுக்காக ஆள் அனுப்பியிருக்கான் என்று ஆண்டவர்கிட்ட சொன்னான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் 12 வசனத்தில், அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் ஆண்டவர், என்ன சொல்லிட்டார், நீ அவர்களோடு என்ன செய்யக்கூடாது, போக வேண்டாம், ஹல்லேலூயா, அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், ஹல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஹல்லேலூயா. என் தேவன் சொல் மாறாதவர், ஹல்லேலூயா. அருமையான தேசியமே ரொம்ப அழகாக ஆண்டு சொல்ல, பீலேயாம்ட்ட நீ அவர்களோடு கூட போக வேண்டாம், ஹல்லேலூயா, நீ அவர்களை சபிக்க வேண்டாம், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே, அன்பு மகனே, உலகத்தில் யார் உங்களை சபித்தாலும் ஒன்றும் நடக்கவே நடக்காது, நீ கர்த்தருடைய கண்ணுகளுக்கு முன்பாக விசேஷித்த பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஹல்லேலூயா. இவங்க இப்படி சபிச்சிட்டாங்களே சொல்லி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, அந்த சாபம் ஒன்றும் உதவாது, ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஹல்லேலூயா. அருமையான தீட்சணமே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக 12 வசனம் சொல்லிட்டு அற்பிலையாம்கிட்ட, நீ போக வேண்டாம், ஹல்லேலூயா, அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டாம், அந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், ஹல்லேலூயா. அருமையான தீட்சணம் பீலேயாம் உடனே சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா தப்பு பண்ணுறாங்களா தப்பு பண்ணலையான்னு ஒன்றுமே தெரியாது. இது வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா பீலேயாம் தப்பு பண்ண மாதிரியே தெரியாது. இந்த அதிகாரம் 3 நீங்கள் படித்தாலும் பீலேயாம்கிட்ட ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் இதை வந்து வெளிப்படுத்தலை சொல்கிறார், ஹல்லேலூயா. ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிற சபையிட்ட சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதை, பீலேயாமின் போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், ஹல்லேலூயா. அருமையான தீட்சணமே பாருங்கள், 12 வசனம் சொல்லிட்டார், 13 வசனம் ஆரம்பித்தோன்னே பீலேயாம் என்ன சொல்வார், காலமே எழுந்து நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் சொன்னான், ஹல்லேலூயா. உடனே சொல்லிட்டான், உண்மையை வந்து உடனே சொல்லிட்டான். ஆனால் அருமையான தேசியமே என்ன நடந்து, இந்த ஜனங்கள்லாம் போய் பாலாக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பீலேயாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு, ஹல்லேலூயா. உடனே பாலாக்கிட்டான், இன்னும் பல கனவான்களை, தனக்கு இருந்த தேசத்தில் கனவான்களை அனுப்பி, நீங்கள் மீண்டும் எங்கே போங்க, நீங்கள் மீண்டும் பீலேயாமுக்கு போங்க, ஹல்லேலூயா. நீங்கள் பீலேயாம்கிட்ட போய் நான் கூப்பிட்டேன், அவனுக்கு வேண்டிய எல்லா பொன் வெள்ளி எல்லாத்தையும் நான் தருகிறேன்னு சொல்லி மீண்டும் ஆட்களை அனுப்புகிறான், ஹல்லேலூயா. அருமையான தேவனே, மீண்டும் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் என்பதை நான் அறியும்படிக்கு,
காலையிலே அருமையான தேவச்சியம். நீங்கள் வீட்டில் போய் நம்ம எல்லா வசனத்தையும் படிக்க நேரம் இருக்காது. நீங்கள் 13 நம்ம விட்டு அந்த 18 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொன்னதான் பீலியாம் பழையபடி பாலாக்குன்னு நான் ஆட்களை அனுப்புகிறான். அனுப்புனோன்னு பழையபடி பீலியாம் அதே மிஸ்டேக்கை பண்ணுறான். ஏற்கனவே ஆண்டு போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. உடனே ராத்திரின்னு செய்கிறான், அவங்க வீட்டில் தங்க வைக்கிறான். ஹலேலூயா. வீட்டில் தங்க வச்சு பழையபடி நான் செய்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்னு சொல்கிறான். ஹலேலூயா. அருமையான தேவச்சியமே ஒரு தவறு என்று தெரியும். தவறை போய் மீண்டும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஹலேலூயா. சில நேரத்தில் தவறுன்னு தெரியும், சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து மெக்னானிமஸான ஆள். ஹலேலூயா. அவர் ரொம்ப உங்களை கடிந்து கொள்ளவே மாட்டார். ரொம்ப ரொம்ப சிரிப்பாக அமைதியாக நடத்துகிறவர். ஒராட்டி வேணான்னு சொல்லிட்டார்னா நம்மளே புரிஞ்சுக்கணும் இது ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு. ஹலேலூயா. மீண்டும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட போய் அதை நான் பண்ணிக்கவா, அதை பண்ணிக்கவா, அதை போகலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி கேட்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் கை கழுவி விட்டுருவார். ஹலேலூயா. பீலேயாமே ஆண்டவர் கை கழுவி விட்டார். ஹலேலூயா. பாருங்கள் 19 வசனத்தில் அவன் சொல்லுகிறான். 20 வசனம் படிக்க கேட்போம். இரவிலே தேவன் பழையபடி ஆண்டவர் வந்துட்டார். பழையபடி அந்த ஆட்கள் வந்தவொடனே ஆண்டவர் வந்துட்டார். பீலியாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும் நான் சொல்லும் வார்த்தையை மாத்திரம் உனக்கு செய்ய வேண்டும் என்றார். ஹலேலூயா. அருமையான தேவசியமே பாருங்கள், ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார். ஹலேலூயா. ஆனால் ஆண்டவர் வந்து முழு ஹிருதயத்தோடு இதை சொல்லவே இல்லை. ஹலேலூயா. அதனால் என்ன நடந்தது என்று பார்ப்போம். போன்னு சொல்லிட்டார். அந்த மக்கள் வந்துட்டாங்க, நீ போ, ஏன்னா உன் இருதயம் எப்படி இருக்குது, அவன் இருதயம் நீனே போயிருக்கணும், அவங்கள வேணான்னு சொல்லியிருக்கணும், ஆனால் நீ ராத்திரி தங்க வச்சுட்ட. ஏன் தங்க வச்சுட்ட? இன்னும் ஒரு ஆட்டி ஆண்டவர்கிட்ட கேட்குற, நீனே சொல்லியிருக்கணும், ஆண்டவர் போக வேணான்னு சொல்லிட்டாரு, இதை செய்ய மாட்டேன், நீனே திட்டி அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் உன் இருதயம் அந்த காரியத்தை செய்ய உன் இருதயம் இடம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்யக்கூடாது. இது மகனை இதை செய்யாதே, இதை மகளை இதை செய்யாதே என்று சொல்லும்போது நம்ம நேரத்தில் ஆண்டவர்கிட்ட செய்யலாமா, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு வாரம் செஞ்சுக்கிறேனே, இன்னும் ஒரு மாதம் செஞ்சுக்கிறேனே, இன்னும் ஒரு 2 அப்படி போகட்டுமே என்று ஒருவேளை நீ குறை கேட்டுக்கொண்டே இருப்பா என்றால் கர்த்தரும் சில நேரத்தை உங்களை அனுமதி கொடுப்பது போல காணப்படும். ஆனால் அருமையான தேவசனமே ஆண்டோடைய பிரசன்னமோடு கூட இருப்பது இல்லை. ஹலேலூயா. அருமையான தேவசனமே பாங்க, போன்னு சொல்லிட்டாரு. 20 வசனத்தை என்ன பாச போன் தான் சொல்லிட்டாரேன்னு 21 வசனத்தை படித்து பாருங்கள். பாருங்கள் உடனே அவன் வந்து காலமே எழுந்து ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, இப்போ பாலாக்கிட்ட போனால் நல்லா தங்க வெளியெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு காலமே எழுந்து சேனம் கட்டி. ஹலேலூயா. எது போகக்கூடாது சொன்னால் முதல் போகக்கூடாதுன்னு சொன்னார், கடைசியில் போய் தொடர்ந்து சொல்லிட்டாரு. இப்போ என்ன செய்கிறான், காலையிலே எழுந்து போக ஆரம்பித்து விட்டான். போனான் அவன் போகிறதுனாலே. இப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீங்கள் இந்த வார்த்தையை நன்றாக கேட்டுக்கொள்ளவன். ஏன் கத்தர் கை கழுவினார் பாருங்கள். 20 வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போயிடு, நீ போயிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ 22 வசனத்தில் எதுக்கு ஆண்டவர் கோபம் உண்டாகணும்? ஹலேலூயா. அவர் சொல்கிறாரு, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு என்ன உண்டதாம், கோபம் மூண்டது. ஹலேலூயா. சில நேரத்தில் தகாத காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய கோபம் நம்மோடு கூட இருக்கிறதா இருக்கிறது. ஹலேலூயா. கோபம் கோபத்தோடு கூட தேவன் என்ன செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் என்ன ஆச்சு, கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு வழியிலே கர்த்தருடைய தூதன் என்ன செஞ்சாராம், எதிராளியாக நின்றார். அவன் கழுதையின் மேல் ஏறி போனான், 2 அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை பிடித்து கொண்டு கழுதை கண்டு விலகி போயிட்டு. ஹலேலூயா. அருமையான தேவனே, ஆண்டவர் வந்து நிற்கிற தேவ தூதர் வந்து இவனை கோபமாக நிற்கிறார். ஹலேலூயா. வழியில் அடிக்க வேண்டும் என்று அதை யார் கண்டது, கழுதை பார்த்துச்சு. கழுதை பார்த்து வயலில் ஓடிச்சு. ஆனால் முதல் அடி கழுதைக்கு. ஹலேலூயா. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் கேட்பேன், கழுதை எத்தனை ஆட்டி அடி வாங்குச்சுன்னு. ஹலேலூயா. முதல் ஆட்டி அடி வாங்குது. யார்கிட்ட அடி வாங்குது, பீலேயாம்கிட்ட இருந்து கழுதை அடி வாங்குது. ஹலேலூயா. அடுத்ததாக அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி காலை நெருக்கிட்டு
ஹாலேலூயா. இப்போ ரத்னாவதாட்டி அடிக்கிறாங்க பீலையா கழுதைய, ரெண்டாவதாட்டி அடிக்கிறான் ஹலையிலே. முதல்ல ஆண்டர் தூதருங்க வயல்வெளியில் போய் நிற்கிறாரு, ஒரு நல்ல ஓப்பன் கிரவுண்டில் நிற்கிறாரு, கழுது அப்படி ஓடிடுச்சு ஹலையிலையா. இப்போ ரெண்டு பக்கம் செவர் இருக்குது, செவருக்கிட்ட தூதர் நிற்கிறாரு, இது கழுதை செவர் ஓரமாக போய் ரகசியமாக சொல்லுது, ஏன் என் கண்ணுக்கு தெரியுது தூதன், உன் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி கழுதை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு அவன் காலை நசுக்குது, ஏய் போகாதேன்னு சொல்லுது. இருந்தாலும் என்ன செய்கிறான், கழுதையை போட்டு ஒரு அடி அடிக்கிறான் ஹலையிலையா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போது கர்த்தருடைய தூதன் போய் விலக ஒரு இடுக்கமான இடத்திலே நின்றார். அதுக்கு மேலே போக முடியாது, தேவ தூதனை தாண்டி போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தேவ தூதன் போய் நின்றுட்டார். கண்டு ஐயோ அவன் கீழே படுத்துருச்சு, ஐயோ இனிமேல் போக முடியாதுன்னு கீழே படுத்து கொண்டது. கோபம் மூண்டவனாகி ஹல்லேலூயா, இவனெலாம் கையினால் அடித்தான் போலக்கு, இப்போ என்ன செஞ்சான், தடியினால் கழுதை அடிக்கிறான். எத்தனாவது அடி இப்போ கழுதை அடி வாங்குது, மூன்றாவது அடி கழுதை அடி வாங்குது ஹல்லேலூயா. பார்த்த ஆண்டருக்கு யாராச்சும் அடி வாங்கினா பிடிக்குமா ஹல்லேலூயா. அவர் என்ன பார்த்தாரு, இந்த கழுதையின் வாயை நம்ம கொஞ்சம் திறப்போம் ஹல்லேலூயா. பாவம் இந்த கழுதை வாயில்லாத மிருகம் என்ன செய்யுது, அடி வாங்குதேன்னு சொல்லி கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இப்போயாச்சும் திக்கற்ற பிள்ளைகளாக நீங்கள் அடிப்பட்டீங்கன்னா, வாங்கினீங்கன்னா, உத வாங்கினீங்கன்னா கத்துறவங்களோடு கூட இருப்பாள் ஹலையில். கழுதை அடி வாங்குறது கூட கத்தரால் பொறுத்து கொள்ள முடியல ஹலையில. உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தார். படிங்கம்மா, அது பீலையாமை பார்த்து அடிக்கும்படி ஹலேலூயா. கழுதைக்கு மேக்ஸ் தெரியுமா தெரியாதா, அழகாக தெரியுது பாருங்க. ஒன்றுன்னு சொல்ல, ரெண்டுன்னு சொல்ல, நீ எத்தனாட்டியை நீ அடித்த, மூணு ஆட்டி அடிச்சிருக்க ஹலையிலையா. மூணு ஆட்டியை நீ அடி வீணா நீ அடி அடிச்சிருக்கேன்னு சொல்லி கழுதை வாயை திறந்து பேசுது ஹலையிலையா. அடுத்ததாக அப்பொழுது பீலையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், எனக்கு கையில் ஒரு கன்று மட்டும் இருந்துச்சுன்னா இப்பொழுதே நினச்சி உன்னை ஷூட் பண்ணியிருப்பேன் அல்லது இப்பொழுதே உனக்கு கொண்டு போட்டிருப்பேன். பீலியாமை நோக்கி, ரொம்ப அழகாக இருக்கும் என் கழுதை சொல்கிறது, நீ கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும், ஐயோ நீ ஏறின கழுதை நான் அல்லவா, நீ எப்போ சின்ன வயசுலேருந்து நான் தானே உன்னை சுமந்துக்கிட்டு வரேன், நீ ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்வது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கத்த ஹலேலூயா. இப்போதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பீலையாமின் கண்களை தேவன் திறந்தார் ஹலேலூயா. படிங்கம்மா, நின்று அவன் கண்டு தலை குனிந்து மிகவும் குப்புற விழுந்து பணிந்தான் ஹலேலூயா. அடுத்த வசனத்தை படிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, கர்த்தருடைய தூதனை எண்ணிக்கிட்டே இருக்கார் ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும், இந்த கழுது எத்தனை ஆட்டி அடிச்சிருக்க, மூன்று தூரம் அடித்தது என்ன ஹல்லேலூயா. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் ஹாலேலூயா. போது அருவியானதேச்சனவே பாருங்க, பீலையாமுடைய வழி எப்படியாக இருந்ததா, மாறுபாடா இருந்தது ஹலேலூயா. அதற்காக தான் நான் இவ்வளவு தூரத்தை படிக்க வைத்தேன். அருமையானதேச்சனவே ஆண்டவர் போக வேணாம்னு சொல்லிட்டாரு, திடீர்னு சரி அவன் ரொம்ப தொல்லை பண்ணதுனால போன்னு சொல்லிட்டாரு. இப்போ வழியிலே அவனை கொள்ளும்படியாக, வழியிலே அவனை நிறுத்தும்படியாக கர்த்தர் போராடி பார்க்கிறார் ஹலேலூயா. உன் வழி எப்படியா இருக்கிறது, மாறுபாடா இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நேரத்தில் வசனங்களை கேட்டு 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 எத்தனையோ வசனங்களை கேட்டு சத்தியத்தில் நடக்க வேண்டிய நாம் சில நேரங்களில் சில வழிகள், எல்லா வழிகளும் அல்ல, சில வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடாக இருக்கலாம் ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்வது, அன்பு பிள்ளையே, பீலையாமின் போதகத்தை கை கொடுக்கிறவள் உன்னிடத்தில் உண்டு ஹல்லேலூயா. எத்தனையோ சத்தியங்களை கேட்டாலும் ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் செய்வது ரைட்டு, நான் இப்படி தான் செய்வேன், ஆண்டவர் என்னோடு தான் இருக்காரு, இத்தனை வருஷமும் ஆண்டவர் என்னை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்காரு, இது போதும், இப்படி தான் செய்வேன் என்று ஒருவேளை
எப்படி நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பீலியாமின் போதகத்தை நாம் தள்ளிவிடுகிற பிள்ளைகளாக இருப்போமாக. ஹலேலூயா. அருமையான தேச்சிருமே, இதனால் என்ன நடந்துச்சு பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் அருமையான ஒரு சாப்டர், ஒரு கதையாட்டம் இருக்கும். இந்த 22 அதிகாரத்திலிருந்து அப்படியே அவன் போகிறான். அடுத்தது ஆண்டவன் செய்கிறார், போன்னு சொல்லிடுறா, நீ என்ன எங்கே வேணாலும் போ, ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு 23, 24 ரெண்டு அதிகாரத்திலும் பாலாக் வந்து பீலியாமை உபயோகிக்கிறான். ஹலேலூயா. மூன்று இடத்துக்கு கூட்டு போகிறான், இங்கே கூட்டு போகிறான், அங்கே கூட்டு போகிறான், மூன்று இடங்களை கூட்டு போயிட்டு அந்த ஜனங்களை பாரு, சபிக்கவா சபிக்கவா என்று சொல்கிறான். ஆனால் அருமையான விஷயமே, பீலியாம் சபிக்கவே இல்லை. ஒவ்வொரு ஆட்டியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். ஒவ்வொரு முறையும் மூன்று முறையும் தேவன் தன் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. முன்பாக சொன்னது போலவே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹலேலூயா. 22 23 24 அதிகாரத்திலும் மூன்று அதிகாரங்களும் எங்கெங்கே கூட்டிட்டு போறானோ எல்லா இடத்திலும் பீலியாமின் வாயிலிருந்து தேவன் பேசினவராக காணப்பட்டார். ஹலேலூயா. நீங்கள் நன்றாக படித்தீர்கள் என்றால் பீலியாம் பண்ண தப்பே இல்லையே. அடுத்த அதிகாரம் படிச்சீங்கன்னா, அதிகத்த அதிகாரம் படிச்சீங்கன்னா, பீலியாம் மேலே ஒரு குற்றத்தையும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவு அழகாக அந்த மனிதனை சிறார் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிடுற. கடைசி அவர் சொல்ல, பாலாக்கிட்ட, உன்னோட செல்வம் எனக்கு தேவையில்லை, உன் பணம் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை தான் சொல்லுவேன் சொல்லி அவருடைய சமூகத்தில் துரத்தி விடப்பட்டவனாக காணப்பட்டான். போய் ஒரு பணம் கூட வாங்காதபடி பீலியாம் திரும்பி வந்தவனாக காணப்பட்டான். அருமையான தேச்சனமே, ஆனால் இந்த மாறுபாடான வழியில் அவன் போன காரணத்தினால இந்த எண்ணாகவும் 22, 23, 24 மூன்று அதிகாரம் நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த காரியங்கள் செய்ய 10 ஆயிருக்கலாம், இல்லாவிட்ட 1 ஆயிருக்கலாம், இல்லாட்டி 1 ஆயிருக்கலாம். இந்த மாறுபாடான காரியங்களை செய்து கொண்டிருந்த நேரத்தில் உண்மையான தேசமே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக மாறினார்கள். ஹலேலூயா. பீலியாமின் மாறுபாடு, நான் உண்மையான தேசமே, நம்மளுடைய வழிகள் மாறுபாடாக இருக்குமானால் அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சமாதானத்தின், குடும்பத்தின் சமாதானத்தை பிசாசு திருடி போடுவான். ஹலேலூயா. அந்த நேரத்தில் தான் பிசாசு நம்ம குடும்பத்துக்குள்ளாக இறங்கி வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்து போடுகிறவனாக இருப்பான். ஹலேலூயா. ஒரு பச்சை பூச்சி எவ்வாறாக ஆசீர்வாதத்தை தின்னுகிறது போல அருமையான தேசமே, நமக்கே தெரியாமல், நம்ம கண்களுக்கே தெரியாமல் மாறுபாடான பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிற பிள்ளைகளாக காணப்படும். ஹலேலூயா. பாருங்க, இப்போ என்னாகவும் 25 கடந்து வாங்க, முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் சங்கி இருக்கையில் குமார்த்திகளோடு. ஹலேலூயா. பாருங்க, கொஞ்ச நேரம் பாலாக்கு என்ன செய்கிறான், கொஞ்ச நேரம் அவனை வச்சு என்ன செய்யறான், அலக்கழிக்கிறான். ஹலேலா, இங்கே வா, அங்கே வா, இப்படி வான்னு சொல்லி மூன்று இடத்துக்கு போகிறான். நான் நினைக்கிறேன், நான் கட்டாயம் 1 இல்லாட்டி 2 இல்லாட்டி 15 இந்த நாட்கள் இருக்கும்போது இந்த ஜனங்கள்லாம் எனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிசிஷன் வரும், இந்த பாலாக்கும் பீலியாமும் பேசி என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி மோவாப் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது. அருமையான தேசமே, இஸ்ரவேல் சித்தீமில் தங்கியிருந்த கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோ என்ன செஞ்சாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஹலேல. இந்த ஜனங்க அழகாக போயிருக்க வேண்டியது, அங்கே தங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பீலியாம் பண்ண ஒரே ஒரு தவறினால் ஹலேலூயா அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. தங்க வேண்டிய சூழ்நிலையினால் மற்ற ஜனங்களோடு கூட தவறான முறையில் கலந்தார்கள். ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, 2-3 வாசிக்க கேட்போம். ஹாலையில் இப்போ மோவாப் ஜனங்கள் சொன்னாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க, நல்லா அவர்களோடு சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, எங்கள் தெய்வங்களை வணங்கும்படியாக அவர்களை அழைக்கிறார்கள். ஹலேலூயா. விருந்து உண்ணும்படி அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான தேசமே, உண்மையாகவே முரட்டாட்டம் உள்ளவர்கள். ஹலேலூயா. கொஞ்ச நேரம் கூட பொறுக்க முடியலை, இந்த கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தேவர்களை பணிய ஆரம்பித்து விட்டார்கள். ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, 3 இப்படி ஒவ்வொரு குடிகிறது. இப்படி இஸ்ரவேலர் பற்றி என்ன, அவங்க இருதயமே பெண்ணாயிடுச்சான், அவளோடு கூட பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலின் மேல் ஹலேலூயா கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஹலேலூயா. அருமையான தேசமே, அங்கே பீலியாம் மேலே ஆண்டவருடைய கோபம் மூண்டுச்சு. ஹலேலூயா. உன் வழி மாறுபாடாக இருக்கு, உன் வழி மாறுபாடாக இருக்கு. அருமையான தேசமே, சபையில் இருந்து கொண்டிருந்து மாறுபாடான வழியில் ஒருவேளை அன்பு பிள்ளைகள் போவீர்கள் என்றால் இன்றைக்கு ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் போகிற ஒரே ஒரு காரணத்தினால உங்கள் குடும்பங்கள் பாவத்துக்குள்ளாக போகிறது, உன் பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக போகிறார்கள். அருமையான தேசமே, இந்த நாளில் ஆண்டவரே
என்ன மாறுபாடான வழியாக இருந்தாலும் அதை நான் தூக்கி எறிகிறேன் தாப்பினே, நான் செம்மையான வழியில் கர்த்தருக்கு பயப்படுற வழியில் நான் நடப்பேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருப்பா. அல்லேலூயா. அருமையானதுமே நல்ல பெர்கமு சபை நல்ல சபை தான். நல்ல பிசாசின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தருக்கு விசுவாசமாக இருந்த சபை தான். ஆனாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு சிலர் மாறுபாடான வழியிலே போய்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த நாளும் ஆவியானவர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னுடைய ஒரு மாறுபாடான வழி உன் குடும்பத்தை சீரழைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய ஒரு மாறுபாடான வழி உன் குடும்பத்தின் சமாதானத்தை வலிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த நாளில் நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறவராயிருப்பார். அல்லேலூயா. அந்த எந்த வழி என்று நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்து அப்பா என் உள்ளந்தெரியங்களை சோதித்தறிந்து அப்பா உமக்கு பிரியமான வழியில் என்னை நடத்தும். அல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காலவெளி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள தேவன் உனக்கு கிருபை கொடுக்கிறவராயிருப்பா. அல்லேலூயா. அருமையானதேசமே, நீ வீட்டில் போய் 25 படிச்சின 24,000 பேர் இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதற்குள்ளாக ஒரு வாதையை உண்டாக்கி 24,000 பேர் இந்த தவறினால், அது பீலியாம் பண்ண தவறினால 24,000 பேர் உயிரிழந்தார்கள். அல்லேலூயா. அருமையானதேசமே, எப்பொழுதும் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை வச்சு அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவதாக அருமையானதேசமே, நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முதலாவது பீலியாமுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். இரண்டாவதாக என்ன சொல்கிறார் ஆண்டவர் அந்த 15 வசனத்தில், நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் உன்னோடு இருக்க. அது யார் அந்த நிக்கோலாய்? அருமையான வேதத்தில் ஒரே ஒரு முறை தான் அந்த நிக்கோலாயை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அது யார் அந்த நிக்கோலாய் என்றால், அப்போஸ்தலர் 6:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 6:5 வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது, ஆவியில் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிறப்போரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கஸ் அந்தமையாக அந்தியோகியா பட்டணத்தானாக்கிய. ஹாலேலூயா. அருமையான தீட்சியுமே, இந்த அப்போஸ்தலர் 6:5 வசனத்தில் கடைசியாக நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. ஹாலேலூயா. இது என்னென்னா, கர்த்தருடைய காரியங்கள் ஊழியம் செய்வதற்காக இப்போ அப்போஸ்தலர் இருந்தாங்க, பேதுரு இருந்தார், பவுல் எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த ஊழியத்தை செய்வதற்கு யாராச்சும் தேவைன்னு சொல்லிட்டு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆவியில் நிறைந்த பிள்ளைகள், கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், 7 பேரை தேர்ந்தெடுத்து இவர்களே செய்வார்கள் ஊழியம் செய்வார்கள் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஒருவனா பேர் தான் நிக்கோலாய். அல்லேலூயா. அப்போனா அந்த நிக்கோலாய் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு விசுவாசத்தில் நடக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைரா நின்ற கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நிக்கோலாய். அல்லேலூயா. அருமையான தேவனே, ஏன் அப்பா நல்ல ஊழியக்காரன் தானே, உன் அப்போஸ்தலரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தானே, அப்படி இருந்தோ ஏன் இந்த நிக்கோலாயோட மதஸ்தரின் கொள்கையை அவர்கள் பின்பற்றுவதனால் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும். அருமையான தேவனே, காலங்கள் போக போக, காலங்கள் கடந்து போக போக, அந்த 7 பேர்த்தில் 6 பேர் சத்தியத்தில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் நிக்கோலாய் மட்டும் சத்தியத்தில் மாறி தவறாக போதிக்க ஆரம்பித்து விட்டான். ஹலேலூயா. அருமையான தேசமே, கலாத்தியர் 1 அந்த 4 வசனங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நான் முடிக்க ஆசிக்கிறேன். கலாத்தியர் 1 அருமையான தேசமே, அந்த 6-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். பவுல் என்ன அழகாக சொல்லுவார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் ஒன்றும் இல்லையே, சிலர் உங்களை கழகப்படுத்தி புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல். அல்லேலூயா. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, வேறே சுவிசேஷம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆதியில ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் மாத்திரமே, சத்தியம் மாத்திரமே சத்தியமா இருக்கிறது. இப்போ புதுசா வர சுவிசேஷங்கள் என்னது? சத்தியம் அல்ல. அல்லேலூயா. அடுத்த வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது தூதனாவது
வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீ ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். ஹலேலூயா. அருமையான தேசமே, உடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாசத்தின் முடிக்க இருக்கிறோம். ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க வாசித்து அருமையான தேசமே இந்த கன்க்ளூஷன், நிக்கோலாய் மதஸ்தரின் கன்க்ளூஷனுக்குள்ளாக வளர்ந்து போகப்படும். கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், கள்ள ஊழியர்கள் எழும்புவார்கள். அருமையான தேசமே, நாம் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிக்கோலாய் மதஸ்தர் உண்மையாகவே கடைசி காலத்தில் எழும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கடைசி கால கர்த்தருடைய வார்த்தை போலவே தான் இருக்கும். ஆனால் அருமையான தேசமே, அது கலப்படம் நிறைந்ததாக, உங்கள் இருதயத்தை பாதிக்கிறதாக, இருதயத்தை திருப்புகிறதாக காணப்படும். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி மறுதளித்து தீரமான வழிவை வருவித்துக் கொள்வார்கள், கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், பொருளாசை உடையவளாய் தந்திரமான வார்த்தைகளால் வசப்படுத்திக் கொள்வார்கள், பூர்வ காலம் முதல் ஆக்கினை அயந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. ஹலேலூயா. அருமையான தேசமே, நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை என்னவென்றால், சத்தியத்திலிருந்து புரட்டுகிறவர்கள். ஹலேலூயா. தந்த சொந்த ஆதாயத்துக்காக பேசுகிற பிள்ளைகள். ஹலேலூயா. நீங்கள் நன்றாக இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஹலேலூயா. சத்தியத்தை விட்டு கொஞ்சம் நமக்காக அழகாக பேசி நம்மளை தந்திரமாக நடத்துவார்கள் என்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்களை மாற்ற நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசிக்கிறேன். அருமையான தேசமே, இப்பொழுதெல்லாம் என்ன செய்றாங்க, பச்சை குத்தி குளிக்கிறார்கள். ஹல்லேலூயா. யார் பச்சை குத்தி குளிக்கிறார்கள் என்றால், அருமையான தேசமே, பாஸ்டர்ஸே போதகர் மார்கள் என்ன செய்றாங்க, பச்சை குத்தி குளிக்கிறார்கள். அருமையான தேசமே, எச்சரிக்கையா இருப்போமாக. ஹல்லேலூயா. பச்சை யாரும் குத்திய கூடாதுன்னு சொல்லி வேதமாகவும் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருப்போமாக. ஹல்லேலூயா. ஒரு சில பாஸ்டர்ஸ் என்ன, இப்பெல்லாம் சட்டை போடுறதுல பனியனோட தான் வராங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆலயங்கள் சென்னையில் இருக்கு. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, சர்ச்சில் லைட்டே கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். உள்ளே வரும்போது இருட்டோடு தான் வருவாங்க. ஹல்லேலூயா. அருமையான அப்படிப்பட்ட சபைகள் சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருப்போமாக. இதான் கடைசி காலத்தின் அருகே. அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்லி யங்ஸ்டர்ஸ் தான். ஹல்லேலூயா. எல்லாம் டீனேஜ் பிள்ளைங்க தான். 10 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் பிள்ளைங்க தான். ஏராளமானவர்கள் அந்த இருட்டான சபையில் இருக்கிறார்கள். பிள்ளைகளை வஞ்சகமாக வஞ்சிக்கிற சபையாக இருக்கிறது. ஒரு முறை பிள்ளைகள் அந்த சபைக்கு போயிட்டு அடுத்த முறை நம்ம சபைக்கு வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு அழகாக அவங்களுக்கு இருதயத்தை கவர்ந்து சத்தியத்தை சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அருமையான தேசமே, முழுவதுமாக நம்ம விசுவாசத்தை மாற்றி போடுகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய உருவத்தையே மாத்திடுவாங்க. நீங்க இப்படி வேணாலும் முடி வச்சுக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் சொல்லி முழுவதுமாக சத்தியத்தை குழப்பி விடுகிற மக்களாக இருக்கிறார்கள். அதிக ஜாக்கிரதையாக இருப்பமாக. ஹல்லேலூயா. அருமையான தேசமே, அதனாலதான் ரொம்ப சத்தியத்துல பயத்தோடு கூட பக்தியோடு கூட நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்க பிள்ளைகளை சபைக்கு போது கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. வீட்டில் விட்டுட்டே வராதிங்க. ஹல்லேலூயா. போன் அதிகமாக கொடுக்காதிருப்பீர்களாக. உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக அடுத்த ஜென்ரேஷன் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அது கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளும் அப்பா அம்மா ஃபோன் தரமாட்டோம்னு அப்பா அம்மா கோபப்படக்கூடாது. அப்பா அம்மா ஒரு ரீசனோடு தான் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நன்றாக வளர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். சின்ன வயசில் கர்த்தருக்கு பக்தியாக இருக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹலேலூயா. நீங்கள் கல்யாணம் கட்டுற வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா போடுற சட்டம் தான் சட்டம். ஹலேலூயா. இதை பண்ணுனா பண்ணு, பண்ணாதனா பண்ணாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்பா அம்மா செய்கிற காரியத்தை, அப்பா அம்மா சொல்கிற சட்டத்தை நீங்கள் மதித்து நடக்கும் பொழுது யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹலேலூயா. யாக்கோபை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு, இனிமேல் இங்கே இருக்காத, உன் மாமா வீட்டுக்கு ஓடிடு. நம்ம வீட்டில் இருக்க உன்னால் முடியாது, மாமா வீட்டுக்கு போடிடு, உன் அண்ணன் உன்னை கொலை பண்ணிடுவான். உடனே உடனே அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்யணும், உடனே போகிறான். ஹலேலூயா. அப்படியே எந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறீர்களோ அந்த பிள்ளைகள் அதிகமாக கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹலேலூயா. அப்பா அம்மா சொல்ல தவறாகவே இருந்தாலும், உங்கள் இருதயத்தை புண்படுத்துகிறதாக இருந்தாலும், எப்பொழுதும் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷத்தினால் இடை கட்டுவீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா. அருமையான தேவனே, கர்த்தர் தாமே இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நம்ம ஒருபோதும் பின்பற்றவே கூடாது. ஹலேலூயா. இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை மிகப்பெரிய கொடுமையான கொள்கை என்னன்னா, சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா கீழ்ப்படியக்கூடாது. ஹலேலூயா. அதை தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறது, நீங்களே சுயமாக செய்யலாம், நீங்களே சுயமான காரியங்களை செய்யலாம். அருமையான தேவனே, ஜாக்கிரதையாக இருப்பமாக. ஹலேலூயா. கடைசியாக தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக. ஹலேலூயா. தீர்க்க தரிசனங்களை நம்பி ஓடாதிருங்கள். ஹலேலூயா. இப்போ அநேக தீர்க்க தரிசிகள் சிங்கப்பூரை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஹலேலூயா. அருமையான தேவனே, எனக்கு தெரிந்த நல்ல கர்த்தருடைய பிள்ளை கூட இப்பொழுது என்ன செய்கிறார்கள், அப்பா மாறி போகிறாங்க. ஹலேலூயா. டோக்கன் கொடுக்குறாங்க, ஃபோனோட ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க, கூப்பனில் உட்கார வைக்கிறாங்க. கூப்பன் வாங்குறதுக்கே $10. ஹலேலூயா. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க டைம் கொடுத்து, இந்த டைமுக்கு அவரை உள்ளே போய் பார்க்கணும், ரூமில் போய் பார்க்கணும். ரூமில் பார்த்தா 15 நிமிஷம் பேசி அவர் சொல்கிறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும். ஹலேலூயா. இதுதான் தீர்க்க தரிசனம். அருமையான தேவனே, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு எதிர்த்து நிற்பீர்களாக. ஹலேலூயா. நான் சொல்கிறேன், அருமையான தேவனே, கர்த்தரோடு உறவு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு கூறப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹலேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாலும், நீங்கள் கர்த்தரோடு உறவு கொள்ளாமல் நீங்கள் உங்கள் வழி மாறுபாடாக இருக்கும் என்றால் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே இருக்கும், ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஹலேலூயா. எத்தனை முறை நீங்கள் ஃபோனில் போய் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, அது அப்படியே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது. எப்பொழுதென்றால் நீங்கள் கர்த்தர்களாக வாழும்போது. ஹலேலூயா. தீர்க்க தரிசனங்களை நம்பி ஓடாதீங்க. எங்கே ஆடல் பாடல் இருக்குது, எங்கே லைட்டு போட்டு கூப்பிட்றாங்க, அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் போகாதிருப்பீர்களாக. ஹலேலூயா. கொஞ்சம் பலத்து இருக்க வரைக்கும் ஆட முடியும், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உட்காந்துருவீங்க, நீங்களே உட்காந்துருவீங்க. அருமையானதே, அப்படிப்பட்டது ஆராதனை அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும் போது எரிகோ மதில்கள் கீழே விழுகிறதாய் காணப்படும். ஹலேலூயா. அப்பாவுடைய பிரசனம் இறங்கி வருகிறதாய் காணப்படும். நீங்கள் வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்து முழுதயத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, அவருடைய பிரசனத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு மகனே, அன்பு மகளே, பீலேயாமுடைய உபதேசம் நமக்குள்ளாக கடந்து வரக்கூடாது. நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை நமக்குள்ளாக கடந்து வராதபடி நம்மை காத்து கொள்ளும் பொழுது நாம் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஹலேலூயா. இந்த பரலோகராஜ சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். பரலோகராஜ சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நீ மாறிக்கொண்டே இருக்கும்போது இந்த பூலோகத்தின் சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களை மாறி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரும் இருக்கவே முடியாது. எந்த மனிதன் உங்களை சபித்தாலும் அந்த சாபம் உனக்குள் வரவே வராது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கார், இந்த ஜனம் ஆசீர்வாதத்துக்குரிய ஜனம். ஹலேலூயா. அப்படியே எழுமை நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். ஹலேலூயா. அருமையான தேவனே, இது காலை வேளையில் பெர்கமு சபையிலிருந்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மளோடு கூட பேசினார். ஹலேலூயா. ஹலேலூயா. பெர்கமு சபைக்குரிய எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் பிசாசுகள் நடுவில் இருந்தாலும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டான். ஹலேலூயா. ஹலேலூயா. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அருமையான தேவனே, பீலியாமிட கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஹலேலூயா. ஹலேலூயா. நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை பின்பற்றுகிற இடத்துல இருக்கிறார்கள். இந்த கால வேளையில் அன்பு மகனே, அன்பு மகளே, ஹலேலூயா. பீலியாமிட போதகம் என்னவென்றால், ஹலேலூயா, மாறுபாடான வழி, மாறுபாடான வழி. ஹலேலூயா. மாறுபாடான வழியில் போய் கொண்டிருக்கும் பொழுது, நான் போவது சரிதான், நான் போவது சரிதான், நான் போவது சரிதான் என்று கேட்டுக்கொண்டே, ஹலேலூயா, இன்னும் நீ ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறாய். ஹலேலூயா. இன்னும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாய். ஹலேலூயா. இருந்தாலும் ஒரு இருதயத்தை சொல்ல, நான் போறது செய்யறது ரைட்டு, நான் செய்யறது ரைட்டு என்று நீனே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அன்பு மகனே, அன்பு மகளே, இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்பாயா ஆண்டவரே? என்னை மீண்டும் ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்குறப்பா, நான் மீண்டும் என்னை ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்குற தாப்படே. ஹலேலூயா. கர்த்தர் நோக்காக இறங்கி வருகிறவர்.
உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக இறங்கி வருகிற தேவன் ஹல்லேலூயா. உனக்காக இறங்கி வருகிறவர் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் போய்கொண்டே இருக்காதே ஹல்லேலூயா. அது ஒரு தடையாக மாறுவாயாக. அதற்கு நீ ஒரு தடையாக மாறுவாயாக. நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வேன், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வேன். எப்பொழுதும் ஜெபத்தோடு கூட ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இதை நான் செய்யலாமா என்று சொல்லி முதல் தடவை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வழியிலே நடப்பாயண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார், கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். நீ காலங்களை தாமதம் செய்யும் பொழுது அற்ப மகனே ஹல்லேலூயா, உன் குடும்பத்துக்குள்ளாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஹல்லேலூயா பாவங்கள் பெருகுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை இழந்து விட்டேனே, என் பிள்ளைகளை இறந்து விட்டேனே ஹல்லேலூயா, என் உறவினர்களை இறந்து விட்டேனே, என் நண்பர்களை இழந்து விட்டேனே என்று தவிப்பும் போது அது நேரம் கடைசியாக மாறி போகும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா அப்பா, என்னுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஹல்லேலூயா, என்னுடைய யோசனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஹல்லேலூயா. யாருக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன் தாப்பனே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருப்பேன், உமக்கு பிரியமுள்ள மகனாக இருப்பேன், உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருப்பேன் ஹல்லேலூயா. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்ரு என்ன செய்வான், உனோடு கூட இணைந்து கொள்கிறவனாய் இருப்பான், சமாதானமாகிறவனாய் காணப்படுவான் ஹல்லேலூயா. ஓ ரகவ ரப சந்தர ரப, நான் நேசிக்கிற பிள்ளைகளோடு கூட காலை வழியில் பேசி இருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு வைத்திருக்கிறோம் அன்பு மகனே. இரண்டாவதாக நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நாம் ஒருபோது பின்பற்றவே கூடாது. புதுசு புதுசாக வருகிற கொள்கைகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை வலிமையாக செய்கிற கொள்கைகள் ஹல்லேலூயா. பிள்ளைகளை திருடி கொள்கிற கொள்கைகள் ஹல்லேலூயா. இந்த காலவெளி ஒப்பு கொடுப்போமா ஆவியானவரே. நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நான் வெறுத்து தள்ளுகிறேன் ஹல்லேலூயா. பிளேயாமுடைய போதகத்தை வெறுத்து தள்ளுகிறேன் ஹல்லேலூயா. உடனடியாக நான் கீழ்ப்படிவேன் தாப்பன, உடனடியாக கீழ்ப்படிவேன் ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு வைத்திருக்கிறோம், நன்றியோடு வைத்திருக்கிறோம் ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் அருகாமையில தேவன் பார்த்து சொல்லுவது, நீ ஆசீர்வாதத்துக்குரியவன் ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அன்பு மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ ஒருபோது குறைந்து போவதில்லை ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை